வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிடிஏ டுவெண்ட்டி தேர்ட்டி ஐசி யூஸ் பண்ண டூ பாயிண்ட் ஒன் போர்டு டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஐசி ரைட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஐசி சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஐசி போட்டு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒரு நாலு இன்ச்சு இல்லைன்னா ஒரு சிக்ஸ் இன்ச்சு சப்பு ஊஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு நாலு இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் டுவெல் ஜீரோ டுவெல் ஏசி இன்புட் வந்து கொடுக்கணும் டுவெல் ஜீரோ டுவல் ஏசி இன்புட் வந்து கொடுக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட் லைன் இங்கே எடுத்துக்கலாம் இங்கே வந்து சபூஃப் இருக்கான லைனு இங்கே வந்து பேஸ் கண்ட்ரோல் சரி அதாவது சப்ஃபர்க்கான வால்யூம் கண்ட்ரோல் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு இஸ்யூ இருக்குது அப்படின்னா இதில் வந்து பேஸ்டபுள் போர்டு வந்து இருக்காது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் பேஸ்டபுள் போர்டு வந்து வைக்கணும் இதில் வந்து சப்பு பிரி லெஃப்ட் ரைட் வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் வந்து பேஸ் டபிள் போர்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணணும் இதுலேயே வந்து நம்ம பேஸ் டபுள் போர்டோடு இருக்குது உங்களுக்கு வந்து தேவை நீங்கள் வாங்கும் போதே அந்த போர்டு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதில் வந்து பேஸ் டபுள் போர்டு ஆப்ஷன் வந்து இல்லை இங்கே பேஸன் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா சப் வால்யூம் கண்ட்ரோல் லைனு இங்கே வந்து லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சப் லைன் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து என்ன நம்ம நண்பரை வந்து ஒருத்தர் கமெண்டில் வந்து கேட்டுகிட்டே இருந்தார் அப்படின்னா இதை வந்து நம்ம அப்படியே நான் இங்கே வந்து டுவெல் ஜீரோ டுவெல் ஏசி இன்புட் வந்து கொடுத்துட்டேன் ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து எல்லாமே கொடுத்துட்டேன் இதை வந்து நான் ஹீட் சிங்கில் வந்து மெட்டல் கேபினெட்டில் அப்படியே நான் வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஐசி வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார் நம்ம இந்த போர்டை வந்து யூஸ் பண்ணும்போது இது அப்படியே டைரெக்டாக கேபினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து கிரௌண்டு வரும் சாரி கிரவுண்ட் ஆயிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் சிங்கில் வந்து நெகட்டிவ் வோல்ட் வந்து வரும் மைனஸ் டுவல் வோல்ட் வந்து இந்த ஹீட் சிங்கில் வந்து வரும் நீங்கள் லைன் கொடுத்துட்டு கேபினெட்டுக்கு வெளிலே வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெல் வோல்ட் வந்து நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதோட மைனஸ் வோல்ட் வந்து இங்கே வரும் ஸோ அதனால் அப்படியே மைனஸ் வோல்ட்டாக நம்ம அப்படியே கேபினெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐசி வந்து ப்ராப்ளம் ஆகிரும் அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை இப்படி நீங்கள் போர்டில் ஸ்க்ரூ போட்டு இந்த ஹீட் சிங்க்க் இப்படி மேலே இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐசிக்கு வந்து இந்த மாதிரி மைக்கா சீட்டு வந்து கிடைக்கும் இதுதான் வந்து அந்த மைக்கா சீட்டு அந்த ஐசிக்கும் ஹீட் சிங்க்க்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மைக்கா சீட்டு வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐசியை வந்து இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஐசிக்கு கீழே இந்த மைக்கா சீட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் மைக்கா சீட் வச்சு இப்படி டேரெக்டாக ஸ்க்ரூ போடக்கூடாது அப்படி போட்டிங்கனாலும் வந்து இந்த நெகட்டிவ் ஓல்ட் வந்து ஹீட் சிங்கில் வந்துடும் கண்டினியூட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஹீட் சிங்க் வந்து கேப்பிலே ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ஐசிக்கு வந்து இந்த ஸ்க்ரூ போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொஸ்ஸு வந்து கிடைக்கும் கடையிலேயே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புஸ்ஸு வந்து கிடைக்கும் டொண்ட்டி தேர்ட்டி ஐசிக்கு அப்படின்னு கேட்டீங்கனால இந்த மாதிரி புஸ்ஸு வந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம இந்த ஐசி ஹோல்ஸ்க்குள்ளே விட்டு ஐசிக்கும் இந்த ஹீட் சிங்க்கும் எந்த விதமான கனெக் கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஹீட் சிங்க்கை வந்து கேபினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐசி ப்ராப்ளம் ஆகிரும் அது எத்தனை டைம் நீங்கள் ஐசி மாற்றினீங்கனாலும் ஐசி கண்டிப்பாக ஃப்ரலாகிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரூ போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிளாம்பு கூட இந்த செவன் டூ நைன் ஃபோர் ஐசிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிளாம்பு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் மைக்க சீட் வச்சுட்டு இந்த மாதிரி கிளாம்பு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தெரியாத ஒரு நண்பர் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தார் அந்த நண்பருக்காக வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஏதோ தவறாக நினைக்க வேண்டாம் என்னடா இந்த சின்ன விஷயங்கூட தெரியாமல் வீடியோ போட்டிருக்காருன்னு வந்து நினைக்க வேண்டாம் இந்த கமெண்டில் கேட்ட நண்பருக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ